நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சற்று முன் வெளியான முக்கியமான தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மத வழிபாட்டு தலங்களில் மட்டும் வழிபாட்டிற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளை நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விதிகளை பின்பற்றாமல் அதிக வாடிக்கையாளர்களை அனுமதிக்கும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. 16 முதல் மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மருத்துவக் கல்லூரிகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும், அவற்றை பின்பற்றி கல்லூரிகள் செயல்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 50% மாணவர்களுடன் செப்டம்பர் 1 முதல் பள்ளிகளை திறப்பதற்கு நெறிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ள பள்ளிக் கல்வித்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிகளை திறப்பது ஏன் என்ற கேள்விக்கு தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் பள்ளி செல்லாமல் பல மாதங்களாக வீட்டிலேயே இருப்பது குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குழந்தைகளிடையே சமுதாயத்தில் பெரும் கற்றல் இடைவெளியும் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறினர். அனைத்து தரப்பு கருத்துக்களையும் ஆராய்ந்த பிறகே பள்ளிகளை திறக்க முடிவு எடுக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளது. கொரோனாவிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க சிறப்பு பணிக்குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த சிறப்பு பணிக்குழு கொரோனா தொற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள், பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு சிகிச்சை முறைகள், தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்கும் எனவும் கூறியுள்ளது. ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் வெள்ளி பதக்கம் வென்ற அரியானாவை சேர்ந்த ரவி தஹியாவுக்கு 4 கோடி பரிசு மற்றும் முதல் தர அரசு வேலை ஆகியவற்றை அரியானா அரசு அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹாக்கியில் வெண்கலம் வென்ற அரியானாவை சேர்ந்த 2 வீரர்களுக்கு தலா 2.5 கோடி மற்றும் 2ம் தர அரசு வேலை ஆகியவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் சமீப காலமாக மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 39 இருந்த தொற்று எண்ணிக்கை இன்று 124 அதிகரித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மீண்டும் பரவ ஆரம்பித்த தொற்று இப்பொழுது பல்வேறு இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.